வ.உ. சிதம்பரம். வ.உ. சிதம்பரம் என்றதுமே கப்பலோட்டிய தமிழர் என்பதே அதிகம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திய விடுதலைக்காக போராட்டத்தில் நின்று போராடியதைப் போலவே தமிழ் மொழிக்கு ஆற்றியதற்காகவும் தமிழ்நாடு அவரை கொண்டாட வேண்டும். பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் கொடுத்த கொடுமையான சிறை தண்டனைக்கு மத்தியிலும் வ.உ.சி. திருக்குறள் நூலை படித்தார். சிறையிலிருந்து விடுதலையானதும் தமிழ் இலக்கணத்தையும் இலக்கியங்களையும் படிப்பதில் அதிக நேரம் செலவிட்டார். அதேபோல புழக்கத்தில் இல்லாத அரிய நூல்களை பதிப்பிக்கும் அற்புத பணிகளை சிரமப்பட்ட காலத்திலும் செய்தார். தொல்காப்பியம், சிவஞான போதம், திருக்குறள் ஆகியவற்றை வ.உ.சி. சிறப்பான முறையில் பதிப்பித்தார். அதிலும் திருக்குறளுக்கு பரிமேலழகர் எழுதிய உரையில் வ.உ.சிக்கு முழுமையான ஈடுபாடு இல்லை என்பதால் மணக்குடவர் எழுதிய நூலை பதிப்பித்தார். இதற்கு பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டு புத்தகம் வெளிவருவதில் சிக்கல் வர தென்னாப்பிரிக்காவில் இருந்த தமிழர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். இவையெல்லாம் வ.உ.சி. தமிழுக்கு செய்த மாபெரும் கொடை. அன்றாட வாழ்க்கையை தள்ளவே பெரும் போராட்டத்தை நடத்திய வ.உ.சி. தமிழ் நூல்களை பதிப்பிப்பதை தம் வாழ்வதற்கான அடையாளமாகவும் கடமையாகவும் நினைத்து செய்தார். அந்த பண்பு தமிழ் உள்ளவரை அவரின் புகழையும் வாழ வைக்கும்.